ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அண்ணாமலை போல ஒரு பிரம்மாண்டமான புராதன கோவிலில் பிரம்மோற்சவத்தில் தேர் புறப்பாடு என்பது எளிதான காரியம் அல்ல. அதுவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பானது. எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்பார்கள். அன்று அம்பாளுடைய தேர் புறப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் இழுத்து சென்றார்கள். அந்த காலத்தில் தெருவெல்லாம் தார் போட்டதில்லை, மண்தரை. ஆயிரக்கணக்கான கைகள் சேர்ந்து இழுத்தபோது அந்த தேர் எப்படியோ ஒரு பள்ளத்தில் ஒரு சக்கரம் சிக்கி நிலைகுலைந்து நின்று விட்டது. மணிக்கணக்காக எத்தனையோ பேர் பிரயாசைப்பட்டும் தேர்கால் அசையவில்லை. பகவானே, இது என்ன சோதனை? அருணாச்சலேஸ்வரா, இதுவும் உன் திருவிளையாடலோ? வியர்க்க விறுவிறுக்க அனைவரும் முடிந்தவரை பிரயாசப்பட்டு தேரை நகற்றப்படாத பாடுபட்டு இழுத்தனர். அந்த சமயம் சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருந்தார் என்று யாருக்கு தெரியும்? எங்கே இருந்தாரோ எப்படி தெரிந்ததோ தெரியவில்லை. அங்கே ஓடி வந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். கூட்டத்தை கையால் தள்ளி பிளந்து கொண்டு வந்து பள்ளத்தில் இறங்கிவிட்டார். தேர் சக்கரத்தை அங்கும் இங்குமாக ஏதோ தடவி கொடுத்தார். வெளியே வந்தார். தேர் வடத்தை கையால் பிடித்தார், இழுத்தார். எண்ணற்ற கைகள் அவர் இழுப்பதை பார்த்து கயிற்றை பிடித்து இழுத்தன. தேர் பள்ளத்திலிருந்து எளிதில் விடுபட்டு சேதமில்லாமல் ஜம் என்று நகர்ந்தது. அம்பாள் தேரை அம்பாலே இழுத்தாள் என்றபோது நகர்ந்ததில் என்ன அதிசயம்? சுவாமிகள், அம்பாள் அவதாரம் அல்லவா? காமாட்சி சுரூபமாயிற்றே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.